மியூசிக் டைரக்டர் பாட்னர்லாம் போட்டிருக்காரு, டான்ஸ் ஆடினது இவங்க, அவங்க எல்லாருமே படத்தில் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் உதயகுமார்லேருந்து ஆரம்பிக்கிறேன். என் கண்ணாடி பற்றி ரொம்ப இதாக சொல்லிக்கிட்டு இருந்தார் உதயகுமார். அவரெல்லாம் என்னை பார்த்து ஒவ்வொருத்தரை பார்த்து ஒன்று சொல்லுவாங்களே, அப்படியே வியந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அப்படி தான், நானும் வந்து பார்ப்பேன். என்னென்னா அவர் என்னென்னா இருக்கிறதுலையே சூப்பர் ஸ்டாராக ரெண்டு பேர் இருக்காங்க, ரஜினி கமல்னா, அவரை வச்சும் படம் பண்ணிட்டார், இவரை வச்சும் படம் பண்ணிட்டாருங்கும்போது கிரேட்டு தானே, விஜயகாந்த் வச்சும் படம் பண்ணிட்டு. ஸோ இதெல்லாம் சினிமாவில் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய சாதனைகள். ஸோ நம்ம கதை எழுதணும், அவர் கூட சேர்ந்து நடித்தோம், எல்லாமே பண்ணோம். பட் டைரக்ஷன் பண்ணுறது அது பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம். அதே மாதிரி வந்து பேரரசு அவர்கள் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்தந்த ஹீரோக்களுக்கு வந்து சும்மா டைட்டில் மட்டும் வைக்காமல் அதுக்கு தகுந்த மாதிரியும் படம் எடுக்கணும் இல்லையா, அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் இன்றைக்கி சொன்னதுலேயே ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவங்க டைரக்டரை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார், ராம்நாராயண் அவரை பற்றி எப்படின்ட்டு. அதுதான் அவர் எப்படி உண்மையிலேயே எல்லாருமே எல்லா மாதிரி எடுக்க முடியாது. நானே ஒரு தடவை ராம்நாராயண்கிட்ட அவர்கிட்ட சொன்னேன், கொஞ்ச நாளைக்கு உங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுக்கணுங்க, என்னென்ன இது இவ்வளோ சீக்கிரம் சீக்கிரமாக படம் எடுக்கிறீங்க, எனக்கு தான் ஒரு படம் வந்து ஒரு கதைக்கே ரெண்டு மூணு மாதம் உட்காந்தால் தான் அடுத்தது வந்து ஷூட்டிங்கே போக முடியும். ஆனால் நீங்கள் தான் எப்படி தான் இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக படம் பண்ணிக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா அவர் வந்து படம் எடுக்கிறார், ஏதோ எல்லாருமே எல்லாத்தையும் வச்சு படம் எடுத்துட முடியாது, மிருகங்களை வச்சு படம் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை, அதையே அவர் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி ஃபேமிலி சென்டிமெண்ட்டு கூட அவர் ஒரு படம் பண்ணது எனக்கு இன்னும் அந்த படம் பார்க்கல, அந்த சீன் சொன்னாங்க, அதை சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னன்னா ஒரு மனைவி ஒரு தப்பாக சந்தர்ப்ப சூழ்நிலை தப்பாக போயிடுவாள், ராஜ்யில் ஒருத்தர் கூட இருந்துகிட்டு இருப்பா, அப்போ போலீஸ்காரன் வந்து பிடிச்சிடுவான். பிடிக்கும்போது இவங்க வந்து என்னென்னா, இது ஆக்சுவலாக அந்த அம்மாவுடைய புருஷன் கிடையாது, பக்கத்து ரூமில் வந்து அந்த அம்மா புருஷன், அவன் எங்கேயோ போனவன் திடீர்னு அங்கே வந்து நைட் லேட்டாக வந்து அவன் தங்கியிருப்பான். இப்போ போலீஸ் இவங்களை பிடிச்சிடுவாங்க, கேட்டால் போலீஸ்கிட்ட நாங்கள் ரெண்டு பேரும் புருஷன் முன்னாடி அப்படின்னு சொல்லி எப்படியா தப்பிக்கணுமேனு சொல்லிகிட்டு இருக்கும்போது போலீஸ்காரன் நம்ப மாட்டான், ஒத்துக்க மாட்டான், இல்லை சார் அப்படின்னு சொல்லி சொல்லி போலீஸ்காரன்லாம் திரும்பி பார்க்கும்போது இந்த ஒரிஜினல் புருஷன் உண்மையிலே எனக்கு தெரியும், அவன் ரெண்டு பேரும் புருஷன் முன்னாடி தான் அப்படின்னு சொன்னால் தேட்டர் போகிறான், அப்படி ஒரு கிளாப்ஸாம். இது வந்து எங்கூட வேலை பார்த்தவங்க எல்லாருமே வந்து அந்த சீனை பற்றி சொல்லும்போது, அடா ஒரு சீன்னால் ஒரு சீன் எவ்வளோ தூரம் உச்சி கொட்டுற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்க்ரீன் பிளேங்கிறதெல்லாம் பண்ணுறோம், ஆனால் அதில் சீனு டைலாகு அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து பண்ணுறதுங்கிறது கஷ்டம். ஸோ எல்லோரும் எல்லா படம் பாம்பை வச்சு எடுத்தார், எதை வச்சு எடுத்தார், எதை வச்சு எடுத்தார்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் கூட அவர் எடுத்தார் அப்படிங்கிறது தான் ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம். அதனால் அவரை வந்து மாமூலாக இல்லாமல் இந்த மாதிரி படத்துக்காகவே அவர் ஒரு மரியாதையோடு நான் பார்த்தது உண்டு. அப்புறம் உதயகுமார் அவர்கள் சொன்னார் கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே எனக்கு ஸ்கூலில் வந்து கண்ணாடி போடுறவங்களையெல்லாம் வந்து சோடா புட்டி அப்படின்னு சொல்லி எங்கள் டீச்சர்ஸுக்கிறார் தான் பேர் வைப்பாங்க, வாத்தியார் டீச்சர் யார் கண்ணாடி போட்டு வந்தாலும் சோடா புட்டின்னாங்க. ப்ராப்ளம் என்னென்னா எனக்கு பெஞ்சில் இந்த மாப்பிள்ளை பெஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல லாஸ்ட் பெஞ்ச், அங்கே தான் உட்காந்துருப்பேன், ரொம்ப குறும் பண்ணுறேன் அப்படிங்கிறத அங்கே தான் எங்கள் எனக்கெல்லாம் இடம். அங்கே உட்காந்துக்கிட்டு போர்டில் பார்த்தா எனக்கு தெரியாது, ஓ கண் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க கரெக்டாக பார்த்து எழுதுறான், எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. சரி சொன்னோம்னா போய் டெஸ்ட் எடுத்து கண்ணாடி கண்ணாடி போகணும்னு சொல்கிறேன், நமக்கு சோடா பட்டினி பேர் வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து பையனை பார்த்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிட்டேன். இப்படியே ஸ்கூல் ஃபைனல் முடிச்சுட்டேன், காலேஜுக்கு வந்துட்டு எல்லாம் வந்தாச்சு, சினிமாவுக்கும் வந்தாச்சு. சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து எங்கள் டைரக்டர் வந்து புதிய வார்ப்பில் கொஞ்சம் ஒரு லுக்கு கிடைக்கணும், வாத்தியாருங்கிறதுக்கு ரொம்ப ஒல்லியாக இருக்கிறியா, ஒன்று கொஞ்சம் லுக்கு வாத்தியார் மாற வேணுமேயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி போட்டால் கரெக்டாக இருக்குன்னு ஒரு பிளைன் கிளாஸு ஒன்று மாட்டி விட்டார். சரின்னு சொல்லிட்டு பிளைன் கிளாஸ் போட்டுக்கிட்டு நடிச்சிட்டேன். அப்பவும் நான் சொல்ல எனக்கு கண் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. இந்த பாமா ருக்மணின்னு ஒரு படம், அப்போ பிரவீனா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவங்க இருந்தாங்க, ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது என்னை பார்க்குறதுக்காக இப்போ ஒருத்தர் வந்திருக்காங்க, பிரவீனா சொல்லுது ஆயின நீக்கோசனம் வச்சுருந்தார் அனுக்குன்றான் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருந்தேன். யாருன்னு நான் முடிக்கிறேன், பாலகுரு சார் அப்படின்னா,
எங்கேன்னு அப்படி பார்க்குறேன். இங்கே அப்படின்னு என்ன பார்க்குறது, பாலகுரு வந்துக்கிட்டே இருக்காரு, நான் இப்படி தேடுறேன். அதுக்கப்புறம் ராஜி அப்படின்னாப்புல ஷூட்டிங்லேருந்து நேராக டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டாரு. கொண்டு போய் போர்டுக்கு முன்னாடி வச்சு அவர் படிங்கிறாரு. சின்ன வீடு மாதிரியே படித்தேன். சா ஆ மா ஆ அப்படின்னாரு. அவர் இங்கிலீஷ் லெட்டரும் தெரியல, ஒன்றும் தெரியல. அப்புறம் கடைசியில் இல்லையே, இது எத்தனை நாளாக இருக்குன்னு, ஆரம்ப காலத்துலேருந்து இப்படி தான் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி அப்புறம் எனக்கு கண்ணாடி போட்டுட்டாங்க. வேறு வழி இல்லை, இனிமேல் கண்ணாடி இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் நடிக்கிறதுக்காக ஆரம்பிச்சது. அப்புறம் ஒரிஜினலாகவே கண்ணாடி போட்டுக்கிட்டு, இல்லைன்னா கஷ்டம் இல்லை, எல்லா விஷயத்துலையும் பாலகுரு தேடின மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொருத்தையாக தேடிட்டு இருந்தால் பார்ப்போம். அதனால் அவருக்கு வந்து இது இன்ஸ்பயர் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எனக்கு தான் உண்மை என்னன்னு தெரியும், எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கண்ணாடி எவ்வளோ காலம் காப்பாற்றிட்டு வந்து. அப்புறம் கடைசியில் பார்த்தா ஒரு நேரத்தில் மைனஸாக இருக்கிறது ஒரு நேரத்தில் ப்ளஸ் ஆகிடும் இல்லையா, அதனால் படத்துக்கு அப்புறம் வந்து உண்மையிலேயே அது ப்ளஸ் ஆகிடுச்சு.